அது வாழ்க்கையும் இல்லை, மாற்றமே இல்லைன்னா அது வாழ்க்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் ஒரு குட்டி ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருங்க. அந்த டேர்னிங் பாயிண்ட் தான் நீங்கள் யாருன்னு உலகத்துக்கு காட்டக்கூடிய திருநாளுன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் சொல்லட்டா, எந்தெந்த இடத்துலலாம் அவங்கள வேண்டவே வேணாம்னு சொல்லிட்டு தூக்கி அணிச்சிட்டாங்களோ அந்த இடத்துலலாம் நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல வேண்டிய நேரமும் வரும். ஒரே ஒரு விஷயங்க, ஒரு அழகான ஒரு கட்டிட தொழிலாளி இருந்தாரா, அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது நிறைய செங்கல் இருந்துச்சு. அழகழகான பெஸ்ட்டான செங்கல், பெஸ்ட்டான குவாலிட்டியில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு வேலைக்கு எடுத்துக்கிட்டாரு. சின்ன சின்ன பீஸாக இருக்கலாம், நீ எல்லாம் செட்டே ஆக மாட்டேன், நம்ம லைஃப்பில் சில பேர் ஒதுக்குவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அந்த செங்கலையும் ஒதுக்கி ஒதுக்கி வச்சாங்களாம். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா எல்லா செங்கலும், அழகழகாக இருக்க செங்கலெல்லாம் கட்டிடத்துக்கு முதலிடம் போயிடுச்சு. அந்த பீஸ் பீஸாக இருக்க செங்கலை பார்த்து சிரிச்சு தான், நீலாம் எதுக்குமே ஆக மாட்டேன்னு. உடனே ஒரு நாள் கோபுரம் செய்யறதுக்கு, கோபுரத்துக்கு மேலே வைக்க அடித்தளத்துக்கு செங்கல் தேவைப்பட்டுச்சான். அதுவும் எந்த செங்கல்னு கேட்குறீங்க, பீஸ் பீஸாக இருக்க செங்கல் தான். யார் வாழ்க்கையில் முதல் இடத்துல போகிறாங்கன்னு முக்கியம் இல்லை, கடைசியாக போனாலும் யார் பிரதிபலிக்கிறாங்க தானே முக்கியம். அதே மாதிரி தான் அந்த பீஸ் பீஸாக இருக்கக்கூடிய செங்கலெல்லாம் கலசத்தில் கோபுரம் இன்னும் இல்லை, அதுக்கே அடித்தளமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டுச்சான். அதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்க போகிறீங்க, அதுவும் கூடிய சீக்கிரத்தில். என்ன சொல்கிறீங்க, எல்லாத்துக்கும் யுஜிசி நெட் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய ஆல் கேண்டிடேட்டுக்கும் ஜெப்பிஆரோட சார்பாக ஒரு க்யூட்டான ஆல் தி பெஸ்ட்டும், அது மட்டும் இல்லாமல் மை ஹீரோ டேடி யூடியூப் சேனல் சார்பாகவும் அவர் ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த ஸ்டோரி எனக்கு சொல்லிட்டு வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா தாங்க. ஸோ எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், வாழ்க்கையில் எப்போல்லாம் நம்ம தோண்டு போகிறோமோ அப்போல்லாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம், தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் நீ எப்போல்லாம் தோண்டு செய்வியோ அப்போல்லாம் நீ வெற்றியாளராக வருவேன், எப்போல்லாம் நீ தோல்வி அடைஞ்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீ டவுனாக ஃபீல் பண்ணியோ அப்போல்லாம் நீ தோல்வி அடைஞ்சிட்டு நீயே ஒத்துக்கிற. ஆனால் லைஃப்பில் எப்போவுமே தோல்விங்கிறது நிரந்தரம் இல்லாத ஒன்று, வெற்றிங்கிறதும் நிரந்தரம் இல்லாத ஒன்று தான். ஆனால் எல்லா விஷயத்தையும் நார்மலாக எடுத்துக்கணும் நாங்க, நார்மலாக எடுத்துக்கிட்டால் நீயும் ஒரு வெற்றியாளராக ஒரு நாள் வருவேன், அப்போல்லாம் அவங்களாம் உன்னை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி எங்கள் அப்பா எனக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். ஸோ அதனால தான் நான் இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கேன். ஸோ என் டேடிக்கான ஒரு பிகாஸ் தேங்க்யூ சொல்லிவிட்டு என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்துக்கான ஒரு ஸ்டேஜில் வந்திருக்கேன். யூஜிசி கேண்டிடேட் ஆல் கேண்டிடேட்டுக்கும் எக்ஸாமினேஷனுக்காக மை ஹீரோ டேடி யூடியூப் சேனலாக ஒன்ஸ் அகெயின் ஆல் தி பெஸ்ட் மேஜிக்கல் வைப்ஸோட சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஹாப்பி ஹாப்பி மார்னிங்க. என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கும் ஹாப்பி மார்னிங்க? உடனே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.